நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேச அரசியலில் முக்கிய சக்தியாக திகழ மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டுமென வலியுறுத்தினார். திமுக தலைவராக இரண்டாவது முறையாக போட்டியின்றி தேர்வான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்புரை ஆற்றுகையில் நிர்வாகிகள் சிலர் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளாதது கட்சிக்கு செய்யும் துரோகம் என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராக வேண்டும் என்றும் பூத் கமிட்டிகளை 2 மாதங்களில் அமைத்து முடிக்குமாறும் நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு புதுவைக்கு உட்பட்ட 40 தொகுதிகளையும் கைப்பற்றுவதன் மூலமாக அகில இந்திய அரசியலில் முக்கியமான சக்தியாக நாம் திகழ வேண்டும். ஒருபக்கம் திமுக தலைவராகவும் மறுபக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் மத்தளத்திற்கு இருபக்கமும் அடி என்பதைப் போல தனது நிலை இருப்பதாக குறிப்பிட்ட மு க ஸ்டாலின் தன்னை மேலும் துன்பப்படுத்துவது போல கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்கள் நடந்து கொண்டால் அதனை யாரிடம் சொல்வது என ஆதங்கம் தெரிவித்தார். நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது. இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது. எல்லோருக்கும் 3வது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு. இப்போ உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்த திமுக தலைவர் சாதனைகளை கூற முடியாததால் திமுக குறித்து அவதூறுகளை பாஜக பரப்புவதாகவும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் தமிழக மக்கள் பிரித்து பார்ப்பதால் பாஜக தவித்து வருகிறது என்றார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு வலிமையான தலைமை இல்லாததால் 4 பிரிவுகளாக அதிமுக பிரிந்து நிற்பதாகவும் கூறினார். முன்னதாக துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கனிமொழி, அண்ணா உங்கள் பின்னால் அணிவகுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். அப்பா இல்லாத இடத்திலே இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் இடத்திலே இந்த நாடு முழுவதும் உங்களை வைத்து பார்க்கிறது, போற்றுகிறது, உங்கள் வழிநடத்தலை அது எதிர்நோக்குகிறது. அண்ணா அப்பா இல்லாத இடத்திலே நான் உங்களை வைத்து பார்க்கிறேன். உங்கள் வழியிலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளில், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனையிலும் உங்கள் பின்னால் அணிவகுக்க தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து பேசிய துரைமுருகன், திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியலில் சாணக்கிய தன்மையுடன் இருந்து தமிழகத்திற்கு மாபெரும் வெற்றியை தேடித் தருவார் என்று புகழாரம் சூட்டினார். திமுக பொதுக்குழு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அருகில் அமர்ந்திருக்கும் போதே பொருளாளர் டி ஆர் பாலுவிற்கு ஒருவர் காலணி எடுத்து தரும் காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அண்மைக் காலமாக திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. அமைச்சர் பொன்முடி ஒரு விழாவில் அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்வதை ஓசி என குறிப்பிட்டது விமர்சனத்துக்குள்ளானது. அதைத் தொடர்ந்து உட்கட்சித் தேர்தல் குறித்து தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் சிறு துரும்புக்கு மட்டுமல்ல தூசுக்கும் கூட இடம் கொடுக்காத வகையில் கட்சியினர் கவனத்துடன் செயல்பட வேண்டியிருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி நிர்வாகிகளுக்கும் தாம் செப்டம்பர் 26 ஏற்கனவே வெளியிட்ட அன்பு கட்டளையை சுட்டிக்காட்டி எக்காரணம் கொண்டும் சொல்லிலும் செயலிலும் அலட்சியமான போக்கு வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் வெளிப்படும் சொற்கள், வெளிப்படுத்தும் உடல் மொழி, நாடி வரும் மக்களை அணுகும் முறை என அனைத்திலும் கவனத்துடனும் பொறுப்புடனும் கண்ணியம் துளியும் குறைந்து விடாமல் செயலாற்றுங்கள் என்றும் கூறினார். இந்நிலையில் திமுக 15வது பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்கூட்ட மேடையில் அமர்ந்திருந்த கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலுவின் இருக்கைக்கு ஒருவர் நேரடியாக சென்று அவரது காலுக்கு அருகே காலணியை வைத்துச் சென்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பலமுறை அறிவுறுத்தியும் எச்சரித்தும் திமுக பொதுக்குழு மேடையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றன. மேடையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அறியாமல் பொதுக்குழுவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அனைவரிடமும் செல்போன் இருப்பதால் நிர்வாகிகள் ஒவ்வொரு நிமிடத்தையும் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி கட்சியின் வளர்ச்சியை குறிப்பிட்டே அவ்வாறு பேசியதாகவும் கூட்டணி குறித்து மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும் நியூஸ் 18 அளித்த பிரத்யேக பேட்டியில் விளக்கம் அளித்துள்ளார். இந்த பொதுக்குழு பின்னாடி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க நினைக்கிறாங்க எந்தெந்த ஏதோ கட்சி எல்லா கட்சி மூணு கட்சி கூட்டணி ஒன்று வந்துடும் பிஜேபி சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் அவன் சேர்ந்தா அவ்வளவுதான் இவ்வளவு எல்லா பேரும் சேர்ந்து பாரு திமுக மட்டும் தனிச்சு கூட நின்று நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், கூட்டணி குறித்து தலைவர் முடிவு செய்வார், தேர்தல் வரப்போ முடிவு செய்வாங்க. பட் திமுகவுடைய வளர்ச்சியைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். திமுகவுடைய வளர்ச்சி என்பது நம்முடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் முதல் முறையாக பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி இந்த அளவிற்கு வளர்ச்சி உற்ற இயக்கம் எதுவும் இருக்க முடியாது. திமுக வலுவாக இருப்பதாலும் திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திமுக தயார் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருப்பார் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுகவுக்கு அத்தகைய வலிமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி அமைக்காமலும் கூட நாம் வெற்றி பெற முடியும், அந்த அளவுக்கு மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் என்று திமுகவினுடைய வலிமையை சொல்லுவதற்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். மூன்றாவது அணியே கூடாது, அதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படி இருந்தால் அதை கைவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அதை நான் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிர சமிதி அமைப்பினுடைய தேசிய தலைவர் கேசிஆர் அவர்களிடத்தில் அந்த பொதுக்குழுவிலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். கட்சியினரை உற்சாகப்படுத்த ஐ பெரியசாமி அவ்வாறு பேசியிருக்கலாம் என்றும் அதனை கட்சியின் கருத்தாக பார்க்க முடியாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது வந்து கட்சி அணிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு பேசியிருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் தீர்மானிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்ட தான் இருக்கு. நிச்சயமா அவர் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது மதசார்பற்ற கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைந்து இன்னும் வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குங்கிறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கார். அதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமே தவிர கட்சி அணிகள் மத்தியில் ஒரு அமைச்சர் ஒரு தலைவர் ஒரு பொறுப்பில் இருக்கிற பேசுறத நாம அவருடைய தனிப்பட்ட கருத்து என்கிற முறையில் வேணால் எடுத்துக்கலாம், கட்சியினுடைய கருத்து எடுத்துக்காது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் திங்கட்கிழமை 26 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் வரும் 13 தேதி வரை அநேக இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கோவை, திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் 2 நாள் கனமழை பெய்யக்கூடும். கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, திருச்சியிலும் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சியிலும் 2 நாள் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகரிலும் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர், ராமநாதபுரம், புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும். தேனி, தென்காசி, காரைக்காலில் திங்கட்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே வீடு கட்டும் பணியின்போது மண் சரிந்து 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உதகை அருகே குந்தா ஹவுஸ் பகுதியில் சென்னையைச் சேர்ந்த குமரேசன் என்பவரின் வீடு கட்டும் பணி கடந்த 10 நாட்களாக நடந்து வருகிறது. இன்று காலை இதற்கான குழி தோண்டும் பணியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 15 அடி உயர மண் திட்டு அவர்கள் மீது சரிந்து விழுந்தது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் முருகன், சக்தி ஆகிய 2 பேரையும் உடனடியாக மீட்டனர். ஆனால் ஓமலூரைச் சேர்ந்த சேட்டு, வேலு இருவரையும் மீட்க முடியாத நிலையில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தனர். அதன்படி அங்கு வந்த வீரர்கள் 1 மணி நேரம் போராடி இருவரின் சடலங்களையும் மீட்டனர். பின்னர் அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அமிர்த், ஆர்டிஓ துரைசாமி மற்றும் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மிலாதுநபியான ஞாயிற்றுக்கிழமை மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் கோவையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடந்தது. துண்டாமுத்தரை அடுத்த செலம்பனூர் டாஸ்மாக் அருகே அமைந்துள்ள பாரில் காலை முதல் மது விற்கப்படுகிறது. அரசு விடுமுறை என்றாலும் கூட பலரும் தடையின்றி மதுவை வாங்கிச் செல்கின்றனர்.
இங்கு ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபாய்க்கு மேல் கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பெரும்பாலான பார்களில் சட்டவிரோதமான மது விற்பனை நடைபெற்று வருகிறது. விருதாசலம் அருகே கள்ளத்தனமாக மது விற்பனை களை கட்டியது. மிலாது நபியையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அரசு மதுபான கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த கண்டப்பாங்குறிச்சியில் உள்ள டாஸ்மாக்கில் உத்தரவை மீறி மது விற்பனை நடைபெற்றது. அரசின் விதிமுறையை மீறி மது விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கிரிவலத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தராததால் 8 மணி நேரத்திற்கு மேலாக கால் கெடுக்க காத்திருந்து அவதியடைந்தனர். புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினர். விடுமுறை தினம் என்பதால் கிரிவல பாதை முழுக்க பக்தர்கள் வலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பௌர்ணமி தினத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள் என்ற நிலையில் அதற்கேற்றாற்போல் உரிய அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் எதுவும் ஏற்படுத்தவில்லை என மணிக்கணக்காக காத்திருந்த பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். கூட்ட நெரிசலால் மக்கள் முண்டியடிக்க அதனை கட்டுப்படுத்த போலீசார் இல்லாததால் ஆங்காங்கே பொதுமக்களை வரிசையை ஒழுங்குபடுத்தி கோவிலுக்குள் செல்லும் நிலையை ஏற்படுத்தினர். கட்டண தரிசன வரிசை எது, இலவச தரிசன வரிசை எது என்பது கூட தெரியாமல் பல மணி நேரமாக காத்திருந்ததாக வேதனை தெரிவித்தனர். குழந்தைகள், முதியோர், பெண்களும் நீண்ட வரிசையில் காக்க வைக்கப்பட்ட நிலையில் கோயில் நிர்வாகம் தண்ணீர் வசதி கூட ஏற்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினர். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜனம் கஷ்டப்படுறாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு போலீஸ் கூட இங்க மெயின்டெனன்ஸ் பாக்குறது இல்ல. சின்ன பசங்க, பெரியவங்க ஒரு தண்ணி அட்லீஸ்ட் தண்ணி குடுக்கறது கூட ஆள் இல்ல. இங்க தண்ணி வசதி கூட, அடிப்படை வசதி கூட கிடையாது. டைடா நடந்து வந்திருப்பாங்க 15 மைல். இங்க இத்தனை பேர் இவ்வளவு கிரௌடையே இவங்களால மேனேஜ் பண்ண முடியாம இருக்குது. எல்லாரும் குழந்தைங்களாம் அழுகுது, வயசானவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. நிர்வாகம் வந்து இதுக்காக பொறுப்பேற்று ஒழுங்காக வந்து நின்று செயல்படணும். அட்லீஸ்ட் போலீஸாவது வந்து இது பண்ணணும். போலீஸாக வரல, எதுவுமே இல்லை. அடிப்படை வசதியோட இதுதான் மெயின். பாதுகாப்பாக உள்ளே போனோம், பாதுகாப்பாக உள்ளவே போக முடியலையே சாமி பார்க்கறதுக்கு. தீபாவளிக்கான புத்தாடைகளை வாங்க கடை விதிகளில் மக்கள் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் களை கட்டியது. தீபாவளி பண்டிகை வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விசேஷ நாட்களில் முக்கிய இடம் வகிக்கும் புத்தாடைகளை வாங்க கடைவீதிகளுக்கு மக்கள் படையெடுத்தனர். விடுமுறை நாள் என்பதால் சென்னை தியாகராய நகரில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ரங்கநாதன் தெரு முழுவதும் இடைவெளியின்றி மனித தலைகளே காட்சி அளித்தனர். பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே லாஸ்ட் டைம்லாம் வந்து கொரோனானால கொஞ்சம் ரொம்ப இந்த ஸ்ட்ரீட்டே காலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பழையபடி நம்மளுடைய இந்த அங்காடி தெரு வந்து சூப்பரா இருக்குது. காலங்கத்துல ஒரு 9:00 வந்தனா, இப்பதான் வீட்டுக்கு போறோமே. இதேபோல மதுரை மாநகரிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள மாசி வீதிகளிலும் விளக்குத்தூண் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி சாலையோரங்களிலும் ஏராளமானோர் கடை விரித்துள்ள நிலையில் புத்தாடை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் சென்று ஆடைகளை வாங்கி சென்றனர். மெட்ராஸில் வந்து நம்ம டி நகரில் இப்படி இருக்குமோ சண்டேல, அதே மாதிரி இப்பவுமே இங்கே இருக்குது. நம்ம இப்போ அந்த கூட்டத்தில் போடும்போது ஒரு மக்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்குது, ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் கிடைக்குது. கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடி கம்பேர் பண்ணும்போது மதுரையில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சென்னைக்குள்ளே இருக்குது. நல்லா துணி, நல்லா கிளாத் நல்லா இருக்குது. நல்லா மக்களும் நல்லா ஆர்வமாக வராங்க. மழை தான் பெய்யாமல் இருக்கணும், மக்கள் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவும் போல ஒய்ஃப் உள்ளே போயிட்டு இன்னும் வரல. ஒரு 2 hours ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைய வச்சுட்டு. உங்களுக்கு என்னென்ன எடுப்பீங்க, என்ன பண்ணுறது? பசங்களுக்கெல்லாம் எடுத்தாச்சு, எனக்கு எடுத்தாச்சு. ஒய்ஃபுக்கு தான் சாரி எடுக்க போயிருக்காங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதேபோன்று
கோவை டவுன்ஹால் பகுதியிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக களையிலிருந்து காணப்பட்ட தீபாவளி விற்பனை இந்த ஆண்டு அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும், இன்னும் 2 வாரம் இருப்பதால் விற்பனை அதிகரிக்கும் எனவும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கூட்டம் வந்து கொஞ்சம் நெரிச்சல் தான், தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் வந்து பார்த்து போய்க்கணும், பார்த்து வந்துக்கணும். ஆன்லைனில் எவ்வளவு ஆஃபர்கள் இருந்தாலும் கடைக்கு நேரில் சென்று மனதிற்கு பிடித்த புத்தாடை வாங்குவதில் மக்களிடம் உள்ள ஆர்வம் குறையவில்லை என்பதை கடை வீதிகளில் உள்ள கூட்டமே உணர்த்துகிறது. சிவசேனாவின் வில் அம்பு சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியிருக்கும் நிலையில் இடைத்தேர்தலுக்காக உதயசூரியன் உள்ளிட்ட 3 சின்னங்களை கேட்டு தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளார் உத்தவ் தாக்கரே. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அணி பிரிந்து சென்று பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் அந்தேரி கிழக்கு தொகுதியில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பிலான சிவசேனா அணியில் இருந்து முர்ஜி பட்டேலும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் லாக்கேவின் மனைவி ருத்துஜா லாக்கேவும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து இரு பிரிவுகளும் தங்களுக்கே கட்சியின் பெயர் மற்றும் வில் அம்பு சின்னம் சொந்தம் என தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர். இரு தரப்பையும் விசாரித்த தேர்தல் ஆணையம் வில் அம்பு சின்னத்தை முடக்கியதோடு இடைத்தேர்தலில் சிவசேனா கட்சியின் பெயரையும் பயன்படுத்த தடை விதித்தது. மேலும் இருதரப்பும் புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்வு செய்யுமாறு தெரிவித்துள்ளது. அதன்படி இடைத்தேர்தலில் போட்டியிட உதயசூரியன், திரிசூலம் மற்றும் ஜோதி ஆகிய சின்னங்களில் ஒன்றை வழங்கும்படி உத்தவ் தாக்கரே தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளார். கிரைமியாவை ரஷ்யாவுடன் இணைக்கும் பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பாலத்தின் ஒரு பகுதியில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பியாவில் உள்ள தீபகற்பம்தான் கிரைமியா. கருங்கடலால் சூழப்பட்டிருக்கும் கிரைமியாவில் ஏறத்தாழ 25 லட்சம் பேர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் பூர்வீக ரஷ்யர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் உக்ரைனியர்கள் ஆவர். 2014ஆம் ஆண்டு உக்ரைன் வசமிருந்த கிரைமியா பகுதிகளை ரஷ்யா அதிரடியாக இராணுவ கட்டுப்பாட்டில் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. எனினும் இதனை மேற்கத்திய நாடுகள் இன்று வரை அங்கீகரிக்கவில்லை. அதன் பின்னர் ரஷ்யாவையும் கிரைமியாவையும் தரை மற்றும் ரயில் மூலம் இணைக்கும் வகையில் சுமார் 30,000 கோடி ரூபாய் செலவில் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரஷ்யா பாலம் கட்டியது. இத்தகைய சூழலில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து வரும் நேரத்தில் பிரம்மாண்டமான பாலமானது லாரி மூலம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இந்த பாலத்தின் ஒரு பகுதியானது தீப்பற்றி சேதமடைந்தது. மேலும் இந்த தாக்குதலில் காரில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பாலத்தில் சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் எண்ணெய் பெட்டிகளும் சேதமடைந்தன. இந்த பாலமானது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு முக்கிய விநியோக பாதையாக கருதப்படுகிறது. இதனால் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்கும் பாலத்திற்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்குவதற்கும் அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் உக்ரைன் அதிபருக்கான ஆலோசகர் பொடோலியாக் பதிவிட்டுள்ள ட்விட்டர் குறிப்பில் கிரைமியா பாலம் வெறும் தொடக்கம்தான் என்று மறைமுகமாக எச்சரித்துள்ளார். இதனிடையே பாலத்தின் ஒரு பகுதியில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், பர்கூர், ஆலப்பட்டி, மேலுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முகமூடியுடன் வந்த 4 பேர் வீடு வீடாக சென்று நோட்டமிடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சக்தி நகரில் உள்ள ஒரு வீட்டின் கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. இதன் அடிப்படையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். திருப்பரப்பு அருவியில் காலை முதலே சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் காணப்பட்டது. நீச்சல் குளம், சிறுவர் பூங்கா, படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பாம்பு கடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரணியைச் சேர்ந்த பாபு என்பவரின் மகன்கள் ரமேஷ், தேவராஜ் இருவரும் கடந்த 4ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கட்டுவிரியன் பாம்பு கடித்ததால் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ரமேஷ் 5ஆம் தேதி உயிரிழந்தார். 5 நாட்கள் தொடர் சிகிச்சை பலனின்றி தேவராஜ் இன்று உயிரிழந்தார். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பிளாஸ்டிக் டப்பாவில் சிக்கிக்கொண்ட மரநாயை வனவிலங்கு ஆர்வலர் விடுவித்துள்ளார். பிளாஸ்டிக் டப்பாவிற்குள் இருந்த உணவை மரநாய் சாப்பிட முயன்றபோது அதன் முகம் டப்பாவிற்குள் மாட்டிக்கொண்டது. இதனால் மரநாய் மயக்கமடைந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த வனவிலங்கு ஆர்வலர் செல்லா பிளாஸ்டிக் டப்பாவை அகற்றினார். அதன் பின்னர் மரநாய் மயக்கம் தெளிந்து அங்கிருந்து ஓடி மறைந்தது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கனமழை காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. வள்ளியூர் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்ந்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியது. இதில் நாகர்கோவிலிருந்து விஜயநாராயணம் பகுதிக்கு சென்ற அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. பேருந்திலிருந்து வெளியேற முடியாமல் 20 பயணிகள் தவித்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் துணையுடன் மீட்கப்பட்டு மாற்றுப் பேருந்தில் அனுப்பப்பட்டனர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். திருப்பரப்பு அருவியில் காலை முதலே சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் காணப்பட்டது. நீச்சல் குளம், சிறுவர் பூங்கா, படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். மிலாடு நபியை முன்னிட்டு திருப்பூரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. இதனை திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் முன்னாள் தலைமை இமாம் சையது அகமது மிஷபாகி சிறப்பு பிரார்த்தனை செய்து தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்தை பேண வேண்டும், அமைதியை காக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினர். கடலூர் முதுநகர் அருகே ஸ்டீல் கடையில் கல்லாப்பட்டையில் இருந்த பணம் திருடப்பட்ட நபரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். திருச்சோபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் கடையில் கூரையை பிரித்துக் கொண்டு உள்ளே இறங்கிய நபர் கல்லாப்பட்டையில் அமர்ந்து நிதானமாக 19,000 ரூபாயை திருடிச் சென்றார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் புதுச்சேரியைச் சேர்ந்த ராமு என்பவரை கைது செய்தனர். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.